யார் வெட்ட புள்ளிய தண்ணிக்குல வந்து தத்தளிக்குதே காப்பாத்தா காட்டு முத்து ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பூசணிக்கால அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பூசணிக்கால பாதி பூசணிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம் அதில் தோலெல்லாம் சீவிட்டு கேரட் சீவுறதுல சீவி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பான் பண்ணிவிட்டு வாணலி வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு 10 முந்திரிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை வேணும்னா அதையும் போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு அதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ துருவி வச்ச பூசணிக்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது 3 கப் அளவுள்ள பூசணிக்காய் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து பால் சர்க்கரை எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க அப்போனா ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வதக்கணும் இதில் தண்ணி சத்து நிறையா இருக்கும் தண்ணி சத்து எல்லாமே குறைஞ்சிட்டே வரும் எவ்வளோ போட்டோம் பூசணிக்காய் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியான அளவில் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் பால் ஊற்றிக்கலாம் 2 கப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கேரட்டில் அல்வா செய்யலாம் உருளைக்கிழங்கு அல்வா அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் கூட செய்யலாம் அதே மாதிரி பூசணிக்காயுமே சூப்பராக இருக்கும் பூசணிக்காய் அல்வானே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே வந்து வத்திடுச்சு பால் எல்லாமே இப்போ நம்ம 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் 1 கப் பூசணிக்காவுக்கு 1/4 கப் சர்க்கரை நல்லா கரெக்டாக இருக்கும் கையெடுக்காமல் கலந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இதுதான் நமக்கான கரெக்டான பதம் கடைசியில் நெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம் வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக சுட சுட பம்ப்கின் அல்வா ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்